Hi traders, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது AJK Forex Trading தமிழ். நான் உங்க AJK. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Cardano coinலோட மூவ் என்ன மாதிரி இருக்கும்? ADA coin. ADA is USDT. அதோட மூவ் வந்து என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். Full technical analysis. சோ வாங்க நிறைய சார்ட்டுக்குள்ள போயிரலாம். போயிட்டு ஃபுல்லா டீடைலா சொல்றேன் என்ன மாதிரி இந்த Cardano வந்து மூவ் ஆகுதுன்றத பத்தி. Okay guys, எப்பவும் போல என்னோட அனலைஸ் வந்து மல்டி டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கும். சோ எப்பவும் போல மல்டி டைம் ஃப்ரேம்லயே வச்சிருக்கேன். சோ ஆல்ரெடி நான் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் போட்டே வச்சிட்டேன். ஏனா வீடியோ வந்து ரொம்ப லெந்தா போக கூடான்றதுக்காக. சோ ஸ்ட்ரைட்டா நாங்க வந்து 4 ஹவர் குள்ள போயிரலாம். சோ 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது 200 ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்ப பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப பிரேக் பண்ணி 50 பிரேக் பண்ண முடியாம திரும்ப மார்க்கெட் வந்து இன்னைக்கு Side way இருக்க மாதிரி இருக்கு. So almost வந்து இந்த மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து டவுன் ஆகிறதுக்கு தான் இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி வந்து 2.45 இல்லாட்டி இந்த இடம் 2.35 கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது இந்த டவுனுக்கான ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் பார்க்கறது போது வீக்லி போனீங்கன்னா வீக்லி சார்ட்ல வந்து ஒரு பெரிய ATM கேப் இருக்கு. So இங்க இருந்து இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக தான் மார்க்கெட் வந்து Down ஆயிருக்கு. So ATM gap எப்படி வரும்ன்றது நான் வீடியோஸ் போட்டுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். So இந்த ATM gap வந்து அழகா ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபில் பண்ணி பிரேக் பண்ணிட்டு இப்போ அப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைய சினாரியோ வந்து டச் பண்ணிட்டு. ஸோ நீங்கள் மந்த்லி கேண்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லியில் வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே இருக்குது. ATM gap கூட பெருசாக கிடையாததில்ல. அது ATM கேப்பாக ஃபார்ம் ஆகுதா இல்லையான்றது இந்த 18 நாளுக்கு அடுத்த வார கண்டில் தான் இறங்கும் தெரியும் வந்து இது ATM கேப்பாக இல்லையான்னு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா லாஸ்ட் மந்த் இந்த ஹையை வந்து இந்த மந்தோட இப்போ ஓப்பன் ஆகி போய்கிட்டு இருக்க கேண்டிலால் வந்து பிரேக் பண்ண முடியலை. ஸோ வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி போகுமான்றது ஒரு டவுட்டான விஷயந்தான். இது வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஒரு டவுட்டான விஷயந்தான். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் Cardano வந்து பம்ப் ஆக போகுது நியூஸ் வர போகுது. ஸோ நல்லா புரிஞ்சுங்க எந்த நியூஸ் என்ன வந்தாலுமே அது எல்லாமே கேண்டில் உங்களுக்கு எஃபெக்ட் பண்ண தான் போகுது. கேண்டில் எஃபெக்ட் பண்ணாமல் நியூஸ் வராது. இல்லாட்டி வார நியூஸ் வச்சு கேண்டில் எஃபெக்ட் பண்ணும். மார்க்கெட் அங்கனைக்கு வந்து ஸ்லோ ஆகிறனால ATM கேப் வந்து ஸோ ஸ்லோ ஆகிற நேரம் மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த இடத்துல செல் எடுத்தோ இல்லாட்டி இருக்காடாவை விற்று திரும்ப வந்து அதை வாங்குறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் நாங்கள் செய்யணும். ஸோ இது வந்து மார்க்கெட்டை நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுற பட்சத்தில் தான் தெரியுமே தவிர சும்மா Cardano அங்கே போயிடும் இங்கே போயிடும் இப்படி பம்ப் ஆக போகுது அப்படி வரப்போகுது நியூஸை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. சில பேர் வர நியூஸ்களை வச்சும் ஆனால் என்ன தான் நீங்கள் நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணாலும் உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் சரியான பட்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆக போகுதுன்னு. ஸோ இப்போதைய ஸ்டேட்டஸ் இது தான். அவங்க $3-5 போகுன்றாங்க. மேபி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் லைனோட அப்போ வந்து பார்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ இது தான் 3.5. ஸோ ஆல்மோஸ்ட் 4 ஹவரில் இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள் நீங்கள் அழகாக. ஸோ 4 ஹவரில் இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா கீழேருந்து 1, 2, 3, 4 டச். ஸோ இந்த இடத்துல வந்து வீக்லி ATM கேப் இருந்த இடம் இது. டிரெக்டாக லிக்விடிட்டி ஹண்ட் கீழே வந்து ஸ்டாப் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்கள்டா ஸ்டாப் லிக்விடிட்டி ஹண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரே 4 ஹவர் கேண்டில் வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டும் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ தான் வந்து கெஸ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ஹை வந்து $3 சம்திங் இருக்குது. $3.01 இருக்குது. ஸோ $3.10 சாரி. அப்போ இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் மேபி நியூஸ் வந்தால் நியூஸ் வரலாம். இல்லை மார்க்கெட்டோட வாலட்டைலை பொறுத்து மேபி பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துக்கும் வரலாம் இங்கேயும் வரலாம். ஸோ இங்கே வரலான்னா ஜஸ்ட் ட்ரெண்ட் லைனோட அப்புக்கு போகிறதுக்கு மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்போ போகுன்றது தான் விஷயமே தவிர்த்து இங்கே வரலான்னா 1 வருஷம் கழிச்சும் வரலாம் 10 வருஷம் கழிச்சும் வரலாம். இப்போ வருமானது தான் கேள்வி. ஸோ இப்போ வருமானதுக்கு உங்களுக்கான கேள்வி வந்து நான் 4 ஹவரில் தரேன். ஸோ இந்த பார் இந்த கேண்டில் இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகி நல்ல இந்த மாதிரி ஒரு புல் கேண்டில் ஓப்பன் ஆகுனா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக அப்பாகி அந்த இடத்துக்கு போகும். ஸோ இந்த டோஜியால் மேலே க்ளோஸ் ஆகி 1, 2, 3 கேண்டில் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்குவீஸ் ரிலீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வைஸ் வேவ் வந்து க்ரீன் சிக்னலில் இருக்கும். MACD வந்து க்ரீன்லேயே இருக்கும். அப்படி 1-2 கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா வந்து இந்த மார்க்கெட் வந்து மேலே போகும். அப்படி இதால் ஓப்பன் ஆக கிடைக்கலாட்டி மார்க்கெட் இங்கே வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து காயினை ஹோல்ட் பண்ணுறீங்களோ பை அண்ட் சேல் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஜஸ்ட் வந்து யூடியூப்பில் சொல்கிற சும்மா நியூஸை நான் இது வந்து இப்படி ஆக போகுது, இப்படி வரப்போகுது, அதனால் இதை ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக ஹோல்ட் பண்ணாதீங்க. டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் நியூஸையும் அந்த காயின்ட இதையும் பாருங்கள். மோஸ்ட்லி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். சார்ட்டை வந்து வைடாக எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய போகுது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது ஒரு காயினை பற்றி உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி சொல்லணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோவும் போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.